தமிழகத்தில் ஜாக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்களும் தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரங்களையும் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. அவர்களும் தொழுகையில் நெஞ்சின் மீது கை கட்டுறாங்க, தொப்பி அணிய வேண்டும் என்பது ஹதீஸில் இல்லை என்பதால் அவர்களும் தொப்பி அணியறதில்லை. அவர்களும் தங்கள் பிரச்சாரங்களில் குரான் ஹதீஸ் தான் மார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதைத்தானே சொல்கிறீங்க. அவர்களும் இணை வைப்புக்கு எதிராக, தர்கா வழிபாட்டிற்கு எதிராகலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நீங்களும் அதை பண்ணுறீங்க. இதில் ரெண்டு பேருக்கு இடையில் வேறுபாடு என்ன, இரண்டும் வேறுபடுங்கிற அளவிற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்வதற்கு முன்னால், இந்த வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதை நாம் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். வேறுபாடுகள் ரெண்டு வகை. ஒன்று, சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, தொழுகை முறை, நோன்புனுடைய முறை, ஜக்காத் கொடுக்கின்ற முறை, ஹஜ் செய்கின்ற முறைகள், இது மாதிரியான சட்டத்திட்டங்களில் எனக்கும் இன்னொரு சகோதரருக்கு இடையில் இரண்டு கருத்து இருந்துச்சுன்னு வைங்க, அதற்கு நானும் ஒரு ஆதாரம் காட்டுறேன், அந்த சகோதரரும் ஒரு ஆதாரம் காட்டுறாரு, இப்படி இரண்டு கருத்து இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால் அது பாரதூரமான கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன், ரெண்டு பேருமே அந்த கொள்கையில் ஒன்றுபட்டிருந்தால், அல்லாஹுவை வணங்குவதில் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தால், அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் இருப்பார்களேயானால், அந்த குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்டு இரண்டு பேருக்கிடையில் சட்டத்திட்டங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது என்ன இல்லை, அது வழிகேடு அல்ல, ரெண்டு பேருக்கும் இடையில் அது பிரிவினையும் அல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு யுத்தத்தை சந்தித்தாங்க. அந்த யுத்தம் என்ன, அஹ்சாப் யுத்தம்னு சொல்லுவாங்க, கூட்டுப்படையினர். மதினாவுக்கு வெளியே மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்கா காஃபிர்கள் ஒரு பெரும் செட்டா ரசூல்லாவுக்கு எதிராக மோதியது தான் அந்த படை. இன்னொரு பக்கம் அவர்களை அழைத்து வந்து நபிகளாரை அழிப்பதற்கான திட்டம் தீட்டுவதற்கு துரோகம் செய்தவர்கள் மதினாவில் இருந்த யூதர்கள். அந்த மதினாவில் இருந்த யூதர்கள் இவ்வளோ பெரிய துரோக செயலில் ஈடுபட்டதுனால நபிகளார் அஹ்சாப் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பனு குறைலா என்கின்ற அந்த கூட்டத்தவர்கள் யூதர்களை முற்றுகையிடுவதற்காக வேண்டி சஹாபாக்களை முதல்ல அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது தோழர்கள்ட்ட சொன்னாங்க, லுஹருடைய வக்துக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க, தோழர்களே நீங்கள் போகிறீங்க, அந்த பனு குறைலா இடத்திற்கு போகாதவரை நீங்கள் லுஹரை தொழுகாதீங்க. நபிகளாரின் கட்டளை ஒன்று தான், சரிங்களா. சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வக்து தாண்டுது. நபிகளார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பனு குறைலா இடத்துக்கு போய் முற்றுகையிடாத வரை நம்ம தொழக்கூடாது, அப்போ அங்கே போய் தொழுதுக்குவோம் அப்படிங்கிறாங்க சகாபாக்களை சிலர். சில சகாபாக்கள் இல்லை, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை தானே, நாம் அங்கே போய் அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோம்னு கூட ரசூலை விளங்கி சொல்லியிருக்கிறான் இல்லையா, நாம் இங்கே தொழுதுருவோன்றான். சில சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் தான் தொழணும், ரசூலாக சொல்லிட்டாங்க. ஆக சில பேர் அங்கே போய் தொழுதார்கள், சில பேர் வழியிலேயே தொழுதார்கள். இந்த ரெண்டுமே நபிகளார் இடத்துல சொல்லப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களையும் குறைப்படுத்தி பேசவில்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸுகளில் பார்க்கும். சகாபாக்கள் பின்பற்றியது தூதர் ஒருவரைத்தான், கேட்டது ஒரு கட்டளையைத்தான், அதிலிருந்து புரிந்து கொண்டது ரெண்டு சட்டங்களை. ரெண்டு சட்டங்களும் ஒரு கட்டளையிலிருந்து புரிந்து கொண்டதால் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் அல்ல, ரெண்டு பேரும் அனுமதிக்கப்பட்டாங்க. இதுபோல நம்மிடத்தில் சட்டத்திட்டங்களில் ரெண்டு கருத்து வருது,
நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க? எனக்கு அந்த ஹதீஸ்ல இப்படி புரியுதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க? எனக்கு இந்த ஹதீஸ்ல இப்படி புரியுதுங்கிறார். சரி, ரெண்டு பேரையும் நம்ம பேசுவோம், எது சரியான புரிதல் என்று பேசுவோம், இன்ஷால்லா வைப்போம். ஆனா வழிகேடா ரெண்டு பேரும் இல்லை? ரெண்டு பேரும் கிரவுண்ட் எதுக்குள்ள நின்று பேசுறாங்க? ஹதீஸுக்குள்ள இருந்து பேசுறாங்க. ரெண்டு பேரும் எதுலேருந்து பேசுறாங்க? குரான் வசனத்திலிருந்து பேசுறாங்க. அப்போ வழிகேடு அல்ல. இப்போ இன்னொரு வகையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு? அல்லாஹுவை நம்புவதில் கருத்து வேறுபாடு இருக்குவீங்க, அது வழிகேடு. எதை பின்பற்ற வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு வைங்க, அது கொள்கை ரீதியான வேறுபாடு. இப்படி இருந்தால் ஒன்று மட்டும்தான் சரியா இருக்கும், ஒன்று தவறாத்தான் இருக்கும். சரியா? நாம சரியைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறை புறக்கணிக்கத்தான் வேண்டும். இப்ப ஜாக்கு என்கிற இயக்கத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து யாருன்னு கேட்டால் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற பெயரில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் தௌஹீது பிரச்சாரம் வேரூன்றிய காலகட்டங்களில் பலதரப்பட்ட பெயர்களில் அந்தந்த ஊரில் இயங்கி கொண்டிருந்ததுனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஜாக்குங்கிற பெயரே பதிவு செய்யப்பட்டது. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அதிகமான அறிஞர்கள் கூட அந்த இயக்கத்திலிருந்து தான் வெளியே வந்து தௌஹீது ஜமாத் என்று கட்டமைத்து பணிகள் செஞ்சாங்க. அந்த ஜாக்கு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் குர்ஆன் சுன்னா என்பது தான் அடிப்படை மூல ஆதாரம் என்பதை வைத்திருந்தார்கள். அதனால தான் அந்த இயக்கத்துக்கு பேர் அப்படி இருக்கும். சரியா? அந்த இயக்கம் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில், கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் அகில ஹதீஸ் என்கிற இயக்கத்தவர்களுடைய பள்ளிவாசல் இருந்துச்சு. அவங்க டெல்லியில் இருக்கிறாங்க, பாம்பேயில் இருக்கிறாங்க, பெங்களூர் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, பல இடத்துல இருக்கிறாங்க, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அந்த அகில ஹதீஸ் இயக்கத்தவர்கள் இருக்கும்போதே நாம் அவர்களோட கொஞ்ச காலம் பயணித்து விட்டு, இல்லை நம்ம ஜாக்குங்கிற ஒரு புது இயக்கத்தை உருவாக்கி பயணிக்கணும்னு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கொள்கையில் ஒரு கூடுதல் நம்பிக்கையில் போனார்கள். என்ன நம்பிக்கைனா, குரானை பின்பற்ற வேண்டும், ஹதீஸை பின்பற்ற வேண்டும், ஏகோபித்த சஹாபாக்களின் முடிவும் மார்க்க முடிவுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தில், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்ங்கிற கருத்தில் இருந்த காரணத்தினால அது நம்முடைய கொள்கைக்கு ஒத்து போனது கிடையாது. நம்முடைய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம். சஹாபாக்கள் பின்பற்றத்தக்கவர்கள் அல்ல, அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், பின்பற்றுவதற்கு தூதர்கள் அல்ல அவங்க. சஹாபாக்கள் ரசூல்லாவத்தம் பின்பற்றினாங்க, நாம ரசூல்லாவத்தம் பின்பற்றணும். ஏன்? நபிகளாருக்கு தான் வகி வந்துச்சு, நபிகளாரோட வகி முடிஞ்சிச்சு. ஆனால் அகல ஹதீஸ் என்பவர்கள் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை பின்பற்றணும். எந்த அளவிற்கு? ஜும்மாவில் ரெண்டு பாங்கு சொல்லுவார்கள். ஏன்? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் சொல்லப்பட்டுருச்சு இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க? சஹாபாக்களை பின்பற்றும் நிலைப்பாடை எடுத்தார்கள். அதிலிருந்து வேறுபட்டு நம்ம என்ன, இவங்க கொள்கையிலேயே வேறுபடுறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் ரெண்டு தான், குர்ஆன் சுன்னா ரெண்டு தான். இவர்கள் ரெண்டுக்கு மேலே இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் மூன்றாக ஆக்குறாங்க, அது வழிகேடு. இப்படி இருக்கும்போது இப்படி எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ஜாக் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், நாம குர்ஆன் ஹதீஸிற்குரியவர்கள் என்று சொல்லி இயக்கத்தை கட்டி அமைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இடையில சின்ன சின்ன சட்டங்கள் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஆனால் அது வழிகேடு அல்ல. அந்த இயக்கத்தில் உள்ள ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க? நெஞ்சின் மீது கை கட்டலாம் அப்படிங்கிற கருத்தில் இருந்தாங்க. சில பேர் இல்லை, நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம், அது நெஞ்சின் மீது வைக்கிற அதிசல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்றும் அந்த இயக்கத்தில் இருந்து கருத்து சொன்னார்கள். ஆனால் வழிகேடு அல்ல. அதிலேயே இருந்து கொண்டு நாம் பயணித்து வருகிற காலத்தில் அப்பொழுது சமூக அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஆட்சியாளர்களின் அடக்குமுறை வருகிற பொழுது, நாம் போராட்டம் நடத்தி தானே தீமையை தடுக்க வேண்டியிருக்குது, அநீதியை தட்டி கேட்க வேண்டியிருக்குது, உரிமை மீட்பு போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது, இப்போ என்ன செய்யலாம் என்று வரும் பொழுது, அப்பொழுது ஜாக் தலைமை சொல்லிவிட்டார்கள், இது மார்க்கத்தை மட்டும் சொல்கிற தலைமை,
நீங்கள் வந்து போராட்டத்திற்குரிய தலைமையாக தாமுக்காவை பயன்படுத்திக்கிங்க, இது மார்க்கத்தை சொல்கிற இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்க பணி செய்தார்கள், சமுதாய பணி செய்தார்கள், அநீதிக்கு எதிரான ஒரு நீதிக்கான போராட்டத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கும் பொழுது, இது என்ன மார்க்க பணி செய்வோம் போராட்டம் நடத்த மாட்டோம், இது நல்ல புரிதல் அல்ல, நம்ம ஜாக்கிலிருந்து வெளியேறிடுவோம். நாங்கள் மார்க்க பணியும் சமுதாய பணியும் சேர்ந்தே இதில் போய் செய்ய போகிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சோம், ஜாக்கிலிருந்து வந்து தாமுக்கால வரோம். அப்போ கேட்டார்கள், நீங்கள் தாமுக்கால பயணிக்கிறீங்க, மார்க்க பணியும் சமுதாய பணியும் ரெண்டுமே செய்ய போகிறேங்கிறீங்க, அதாவது தௌஹீது பணியும் சமுதாயத்தில் சமூக நீதிக்கான போராட்ட பணிகளையும் செய்ய போகிறீங்க, ஒருவேளை போராட்டங்கள் அதிகம் நடந்து 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 இது ஒரு பக்கம் எலெக்ஷன் மாதிரி போக்குவரத்து போய் அங்கே தௌஹீது பிரச்சாரம் செய்கிறதே முடியலங்கிற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணால் எல்லா தரப்பு மக்களும் நம்ம நேசிப்பாங்க அதானே. ஒரு ஊரில் டாஸ்மாக் இருக்குது, அதை இழுத்து மூடணும், போராட்டம்னு அறிவித்தோம்னா என்ன ஆயிரும், இந்த ஊரில் உள்ள எல்லா ஜமாத்து மக்களும் நம்மளை நேசிப்பாங்களா இல்லையா? அதே இடத்துல நான் ஒரு மணி நேரம் பயான் பண்ணுறேன், வராச்சுன்னு வாங்காதேன்னா அந்த மக்களில் பாதி பேர் நம்ம மேலே கோபம் வருமா வராது? அப்போ ஒரு முகத்தை காட்டினால் நேசிக்கிறார்கள், மறுமுகத்தை காட்டினால் வெறுக்கிறார்கள். இப்போ காலப்போக்கில் என்ன வரும், நமக்கு எதுக்கு வெறுப்பு, நேசத்தை பெறுகிற மாதிரியே பேசுவோமே என்று மாறுமே. அப்போ நீங்கள் அரசியல் பக்கம் போயிருவீங்களா இல்லை மார்க்கத்தின் பக்கம் இருப்பீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ நம்ம என்ன சொன்னோம், மார்க்கத்தை விட்டுட்டு அரசியல் சமூக போராட்டம்னு நாங்கள் போக மாட்டோம், மார்க்கம் என்பது உயிர் மூச்சு, சமுதாயத்திற்கான போராட்டம் என்பது உடல் உறுப்புகள், இந்த உடல் உறுப்புக்காக வேண்டி உயிரை விட நாங்கள் தயாராக இல்லைன்னு நம்ம பயணித்தோம். ஒரு கட்டத்தில் தாமுக்கால தௌஹீத் பிரச்சாரம் செய்ய முடியாத நெருக்கடி வரும் பொழுது அதிலிருந்து பிரிந்து நாம் ஒரு இயக்கம் கண்டு தௌஹீத் பிரச்சாரம் செய்வோம், ஆர்ப்பாட்டங்களும் களத்தில் இறங்கி நீதிக்காக போராடுவோம்னு ரெண்டையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கும் ஜாக் இயக்கத்திற்கு மத்தியில் சில சட்டத்திட்டங்களில் பிறை போன்ற ஜக்காத் விஷயங்களில் சட்டத்திட்டங்களில் கருத்து வேறுபாடு இருந்ததை தவிர வழிகேடு அல்ல. அவங்க என்னமோ தப்பாக புரிஞ்சிருக்கலாம், ஹதீஸுகளை தப்பாக புரிஞ்சிருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம், நாம் தவறாக புரிஞ்சிட்டதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வரலை, சட்டங்கள் தான் கருத்து வேறுபாடு. அவர்கள் குர்ஆன் ஈஸ் அ மார்க்கம்னாங்க, நாமளும் குர்ஆன் மார்க்கம்னோ, அப்படி பயணிச்சுக்கிட்டு இருந்த தொடக்கத்தில் பஞ்சாயத்தே வரலை, ஒன்று ரெண்டு சட்டங்களில் மட்டும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அவங்க வெளியூர் வெளி மாநிலம் கேரளா சவுதி அரேபியா பிறையெல்லாம் ஏற்றுக்கலான்னாங்க, அப்படி ஹதீஸுகள்லேருந்து புரிய முடியுதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்படி ஹதீஸில் புரிய முடியல, அந்தந்த பகுதி தத்தம்மது பகுதியில் தான் பெற பார்க்கணும் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி புரிதலில் டவுட் வந்துச்சு, ஆனால் வழிகேடு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் தான் இருந்தோம். ஆனால் கொள்கை ரீதியாகவே எப்போ பிரிவினை ஏற்படுகிறது என்று சொன்னால், அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, சஹாபாக்களை பற்றி விழுப்புரத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க, சஹாபாக்களை கண்ணியப்படுத்தி மாநாடு போடுறாங்க. அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதை நாங்கள் மறுக்கலை, சஹாபாக்கள் இந்த உம்மத்தை எல்லாம் விட தியாகிகள், அதை நம்ம மறுக்கலை, சஹாபாக்களுடைய புரிதல் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னாங்க. இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸில் தீர்வில்லாத கட்டத்தில் சஹாபாக்களுடைய வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் அத்தனை பேரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் தொகுத்து வெளியிட்ட பொழுதுதான் இவங்க ஒரு படி தாண்டறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் என்ன, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். ஒமை எபுத்த கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாத்தை விட்டுவிட்டு மற்றவற்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நல்லா சொல்லிட்டான். எந்த அளவிற்கு மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாகு ரசூலுகு அம்ரன், அல்லாஹும் அவன் தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஆண் பெண்ணுக்கும் மாற்று கருத்து சொல்ல எந்த அதிகாரம் இல்லை. அதில் அபூபக்கர் சித்தீக்கள் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் இல்லை, உமரளிகளானவர்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த சஹாபாக்களுக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தின் மூலாதாரங்களாக குர்ஆன் ஹதீஸ் ஏகோபித்த சஹாபாக்கள் என்ற கருத்துக்கு வந்தாங்க. நாம் அதை சுட்டி காட்டினோம், அப்புறம் மாற்றினார்கள், இல்லை இல்லை அதில் நாங்கள் சிலதை மாற்றம் செஞ்சிட்டோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் நாங்கள். அதில் அவர்களுக்குள் பலதரப்பட்ட கருத்துக்கள் உருவாயிருச்சு. எப்படி, ஒருவர் அதிலேயே என்ன பேச ஆரம்பித்து விட்டார் என்றால், குர்ஆன்
ஹதீஸ் மார்க்கம் அதுபோல சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்றே அறிவித்து விட்டார். எப்படிங்க ரசூல்லாவுக்கு தானே வகி வரும்? இல்லை, சஹாபாக்களுக்கும் வகி வரும். நாங்கள் அங்கேதான் வழிகேடு ஆரம்பிக்கிறது. இது கொள்கை ரீதியான வழிகேடு. கொள்கை ரீதியான வழிகேடு என்று வந்துவிட்டால் அந்த வேறுபாட்டிலிருந்து அவர்கள் திருந்த வேண்டும். சட்டத்திட்டங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். ஒரே சட்டத்தை ஒரு கட்டளையை ரெண்டு வகையாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் கொள்கையில் ஒன்று தான் சரியாக இருக்கும். உள்ளம் சம்பந்தப்பட்டதற்கு பாருங்கள் மார்க்கம் ரெண்டாக இருக்கிறது. ஒன்று செயல் சம்பந்தப்பட்டது, அதில் ஏதாவது மிஸ்டேக்குன்னு அல்லாஹ் நாளைக்கு மன்னிச்சிருவான். தொழுகிறோம், ஒழு செய்கிறோம், அதை பேணுதலோட செய்யலை, முன்ன பின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, தொழுகையில் முன்ன பின்ன தப்பு நடந்து போச்சு, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆனால் ஒருத்தன் உள்ளத்தில் ஈமான் கொள்கிறான், அல்லாவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் தொழுகிறான், நோன் வைக்கிறான், சக்காத்து கொடுக்குறான், நாளை மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான். ஏன்? உள்ளத்தில் மிஸ்டேக். இறை நம்பிக்கை அதில் மட்டும் வேறுபாடு வரவே கூடாது. செயலில் முன்ன பின்ன வந்தாலும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களிடத்தில் நம்பிக்கையிலேயே ஒரு குளறுபடி வருகிறது. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை அது வழிகேட்டினுடைய வெளிப்பாடாக மாறிவிட்டது. இரண்டாவது என்ன என்று கேட்டால், இது மிக முக்கியமான ஒன்று. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று நாமெல்லாம் நம்புகிறோம். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிற கொள்கையை நம்புகிறோம் இல்லையா? இதில் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லாஹுக்கு இணையாளன் யாரும் இல்லை. இதுதான் கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. அல்லாஹுக்கு இணை இல்லைன்னா என்னது? அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை, அதானே? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் யாருக்கும் செய்யக்கூடாது, அதுதானே? சரி, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் இல்லைன்னு நம்புறதான தௌஹீது. ஆனால் இவர்கள் எப்போ அந்த நம்பிக்கையில் சற்று மாறுபட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு சில நேரத்தில் இருக்குது அப்படின்னு நம்புனாங்க. சூனியக்காரங்க எப்படி செய்வாங்களாம்? சூனியக்கார மந்திரவாதி வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குவான், அவன் மனசில் மந்திரிப்பான். அப்படி எதையாவது மந்திரிக்கும்போது மனசுக்குள்ளே யாரை நினச்சிருக்கிறானோ அவன் கை விளங்காமல் போகணும்னு அவன் நினச்சா அது நடந்துடும். அவன் கால் விளங்காமல் போகணும்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சா அது அப்படியே நடந்து போயிடும். அவன் வேலை வெட்டியெல்லாம் இழந்து நட்டவாளியாகி நடுத்தரில் வந்து ஓட்டாண்டியாக நிற்கணும்னு அவன் நினச்சா அப்படி நடந்து போயிடும் என்று சூனியக்காரர்களுக்கு சில நேரத்தில் அந்த ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஜாக் இயக்கத்தில் சார்ந்தவர்கள் சில மௌலவிகள் அதை பேசுகிறாங்க. அப்படி சொல்கிற பொழுது அவர்கள் ஏடுகளிலும் அந்த கருத்தை பேசுகிறார்கள். அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் நாடும்போது வழங்குவான்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு பாருங்க, நாம் அதில் வேறுபடுறோம். அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அது அப்படி மட்டும் நம்பலை, அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் விட்டுத்தர மாட்டான். இதுதான் தௌஹீத். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹி, அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் என்று சொல்லுங்கள். அவன் யார்? லம் யத்தஹீது வலதன், அவன் பிள்ளை எடுத்துக்கல. வலம் யக்குன் லஹு ஷரீகுன் ஃபி முல்கிஹி, அவனுடைய அதிகாரத்தில் எந்தவித பங்காளியும் கிடையாது. வலம் யக்குன் வலியும் மின துல், பொறுப்பாளர் என்கிற இழிவு கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. வக்கபிருஹு தக்பீரா, அவனை பெருமைப்படுத்துங்கள்னு அல்லாஹ் சொன்னான். என்னை பெருமைப்படுத்து, ஏன் எனக்கு எந்த பங்காளி தேவை கிடையாது, என்னுடைய பொறுப்பை ஒருத்தன்ட்ட கொடுக்குற மாதிரி இழிவு எனக்கு கிடையாது. இது இழிவு தான். நமக்கு சில பங்காளிகள் உதவியாளர்கள் வைக்கிறோம்னு சொன்னால் என்ன, நம்ம பலவீனம் அதானே? இப்போ 50 கிலோ ஜாமானை நம்ம தூக்குறோம், நம்மளால தூக்க முடியும், நம்ம உடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது 4 பேரை கூப்பிட்டு 50 கிலோ தூக்கணும், 4 பேர் வெக்கமா பேச மாட்டான், என்னடா நோஞ்சானா நீ, அறிவில்லை, 50 கிலோ இது முடியாது உனக்கு, கேட்பானா இல்லையா? ஒரு 10 கிலோ ஜாமானை தூக்கும்போது 2 பேரை கூப்பிட்டா எவ்வளோ கேவலமா இருக்கும். அல்லாஹ்வுக்கு அனைத்து முடியும், இதற்கு பங்காளியை வச்சா அல்லாஹ் சொல்கிறான் அந்த கேவலம் எனக்கு இல்லைங்கிறான். அல்லாஹ் ஒருபோதும் தனது ஆற்றலை யாருக்கும் கொடுக்க மாட்டான். இப்படி நம்புவதுதான் தௌஹீத். இல்லை, அல்லாஹ் விரும்பினால் மந்திரவாதிகளுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பான் என்று நம்பினால் அது ஷிர்க்.
இந்த ஷிர்க்கை அவங்க என்ன செய்கிறாங்க, விளங்காமல் இந்த இணை வைப்பு கொள்கையை ஆதரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மக்கா காஃபிர்களிடத்திலும் இதே இணை வைப்பு கொள்கை தான் இருந்துச்சு. அவன் காஃபிர்னு பேர் வாங்கினானேங்க, மக்கா காஃபிர், அபூஜகல் சமுதாயம், அவன்கிட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சு, அவன் என்ன பாவம் பண்ணான், அவனிடத்தில் பல பாவங்களில் இருந்த மிகப்பெரிய பாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா, அல்லாஹுவுக்கு இருக்கிற ஆற்றல் சில நேரங்களில் அல்லாஹ் நாடினால் சில பேர் கொடுப்பான் என்று அவன் நம்புனான். அதனால் அவன் நாசமாக போனான். எப்படி ஹஜ் உம்ரா செய்கிற பொழுது நாமெல்லாம் தல்பியா சொல்லுவோம், லப்பைக் அல்லாஹும் லப்பைக்க லப்பைக்க லா ஷரீக்க லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வ நஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக்க லக் சொல்லுவோமா இல்லையா? இறைவா உனக்கு எந்த பங்காளி இல்லை, இதோ வந்து விட்டேன், புகழ் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம், அதில் எவனுக்கும் பங்கு இல்லை, யாருக்கும் நீ விட்டு கொடுக்க மாட்டே சொல்றமா இல்லையா? இதே மாதிரி தான் மக்கா காஃபிர்களும் தல்பியா சொல்வார்கள், வந்து லப்பைக் அல்லாஹும் லப்பைக்னு வருவாங்க, லப்பைக்க லா ஷரீக்க லக் அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்லுவாங்க, நிப்பாட்டு நிப்பாட்டுமாங்க மக்கா காஃபிரை பார்த்து, ஏன் போதும் இதுவரைக்கும் நீ கரெக்டாக சொல்ற, இதுக்கு பிறகு பெரிய அழிவு சொல்லிடாதேன்னாங்க. ஏன் அந்த மக்கா காஃபிர் சொல்லுவான், இல்லா ஷரீக்கன் தம்லிக்குஹு, இறைவா உனக்கு எந்த பங்காளி இல்லை, நீ நினைச்சா நீ நாடினால் உனக்கு பங்காளி நீ ஏற்படுத்திக்குவேன்னு அவன். அதைத்தான் ரசூலா சொன்னாங்க, நாசமாக போவீங்கன்னாங்க. அல்லாஹ் எப்படி நாடுவான், நீங்க எப்படி சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு பங்காளி கிடையாது, அவன் ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஏகத்துவத்தை ரசூலா சொன்னாங்க. ஏகத்துவ கொள்கையில் அவர்கள் அடிப்படையாகவே வேறுபட்டிருக்கிறாங்க. அதுதான் நமக்கும் அவர்களுக்குமான மிக முக்கியமான முதல் வேறுபாடு, கொள்கை வேறுபாடு. இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் இரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியும் மின்தூணிய அவுளியா, அதை தவிர வேறு யாரையும் பொறுப்பாளியாக ஏற்று பின்பற்றாதீர்கள். கலீல் அம்மா ததக்கருன், அப்படி செய்தால் நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் பின்பற்றி செயல்படுத்துவது வகியாக இருக்கணும், அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாக இருக்கணும், அது குரான் வசனமாக இருக்கணும் அல்லது நபிகளாரின் வழிகாட்டுதலாக இருக்கணுமே தவிர, பெரியார்கள் இமாம்கள் சஹாபாக்கள் என்ற மனிதர்களின் வழிகாட்டுதலாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் மிக அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது. இதன் காரணமாக நாமும் அவர்களும் வேறுபட்டு இருக்கிறோம். இதில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்களே ஆனால் இரண்டு பேருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. சட்டத்திட்டங்கள் அவர் அது பேசி தீர்த்துக்கலாம். இது பிரதானமான பிரச்சனை, கொள்கை பிரச்சனை, இதுதான் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.